गजाननम भूतगणाधिशेवितम गवित्तदम भूतपरक्षारपक्षितम उमासुदम शोकविनाशकारणम नमामि नमामि विघ्नेश्वर विघ्नेश्वर पादपंकजम हर नमः पार्वती पतये हर हर महादेव வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது புது யுகம் வழங்கும் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர். ஆன்மீக கேள்வியில நேத்து கேட்ட கேள்வி, மீனாட்சி அம்பாளுடைய வலதா இடதா, இடது புறத்துல அந்த கிழி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வலது புறத்துல இருக்கும், அம்பாளை பார்த்த மாதிரி இருக்கும், அம்பாளை பார்த்த மாதிரி இருக்கும். ரொம்ப விசேஷகரமான சக்தி கொண்ட ஒரு ஆலயம் மீனாட்சி அம்பாள் ஆலயம். அந்த இடத்துக்கு போய் நம்ம சுவாமி தரிசனம் பண்ணாலே, வேண்டினாலே எல்லா காரியம் நடக்கும். புதக்ஷேத்திரம்னு சொல்லுவா, அவ்வளவு விசேஷம் கொண்ட ஆலயம் மீனாட்சி அம்பாள் ஆலயம். சொன்ன உடனே நம்ம கோயிலுக்கு போன ஞாபகம் வருது பார்த்தீங்களா. அடுத்தது பார்த்துட்டோம்னா, இன்னைக்கு உண்டான கேள்வி, அதாவது அஞ்சு முக ருத்ராட்சம்னு சொல்றோம் இல்லையா, பஞ்சமுக ருத்ராட்சம் எந்த சுவாமிக்கு உரியது? இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்கள் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. பெரிய பிரச்சனை வீட்டில் நடந்துட்டு இருக்கு. அப்படி பிரச்சனை இருக்கும்பொழுது ஒரு நபர் எப்போ பிரச்சனை நடக்கும்பொழுதும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், அவர் வந்து சமாதானப்படுத்துகிற வழக்கங்கள் இருக்கும். சமாதானப்படுத்த உடனே மனைவிகிட்ட சொல்கிற, இவா வந்து ரொம்ப நல்லவா, தங்கமானவர், எங்கள் குடும்பத்துக்கு ஏதோ ஒன்றுனா அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் கணவர் பார்த்துட்டேன்னா, அவர் தான் ரொம்ப நல்லவர், எங்கள் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனை ஆனாலும் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். ஆனால் எங்கள் குடும்பத்தில் பிரச்சனையே தீரமாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் சண்டை நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறார். ஒரு சமயம் என்ன பண்ணுறா, இந்த மாதிரி தோணிகிட்டே இருக்கும்பொழுது, என்ன நம்ம குடும்பத்தில் பிரச்சனையே தீரமாட்டேங்கிறது அப்படின்னு ஒரு குருக்கிட்ட போய் கேட்குறா, குருவே நீங்கள் வந்து எங்கள் குடும்பத்தில் ப்ராப்ளமே தீரமாட்டேங்கிறது, எங்கள் குடும்பத்துக்கு வந்து ஏதாவது பிரச்சனைனா ஒரு நபர் இருப்பார், அவர் தான் எங்களை வந்து இந்த அளவுக்கு சால்வ் பண்ணுறா, அவர் மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நாங்கள் படாத பாடுபட்டுருப்போம், எங்கள் குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையே தீர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னோன்னா, அந்த குரு சொன்னார், பிரச்சனையே அவர் தான் அப்படின்னாரு. என்னது பிரச்சனையே அவர் தான், சே குரு ஏதோ சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வெளியில் அனுப்பிச்சு வரா, திருப்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பி போகிறா, ஏன் அப்படி சொன்னில், அவர் உங்ககிட்ட கூப்பிட்டு என்னென்ன சொல்லியிருக்கார். ஆமாம், என்னை கூப்பிட்டு எப்போவுமே சமாதானப்படுத்தும் போது என்னோடய ஒய்ஃபை ஃபுல்லாக குறை சொல்லுவார், குறை சொல்லி நீ தான் ரொம்ப இது இருந்தாலும் நீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகணும்னு சொல்லிட்டு என்னை எப்போவுமே பெருசாக பேசுவார், என் ஒய்ஃபை குறை சொல்லுவார். உடனே அந்த அம்மா, ஐயோ எங்கிட்ட இவரை குறை சொன்னா, என்னை தூக்கி வச்சு பேசினாரே, நான் அதனால் அவர் ரொம்ப நல்லவர்னு நினச்சிவிட்டேன், சே என்னுடைய கஷ்டத்தை புரிஞ்சவர் அவர் தான் நினச்சிட்டேன் அப்படின்னு சொன்னான். பாரு, ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் அவர் அவர்கள் பெரிது பெரிது என்றே உங்களிடத்தில் சொல்லி உங்களுக்குள்ள திருப்பி அந்த சண்டையினுடைய தொடர்ச்சியை அவர் என்றைக்குமே முடிஞ்சு வச்சிருக்கார். கொஞ்ச நாள் கழிஞ்சிருக்கு, இதே மாதிரி சண்டை வந்தது, அவர் வந்து சமாதானப்படுத்துகிற, சமாதானப்படுத்தி திருப்பி நீ தான் பெருசு. உடனே அவர் சொன்னார், இல்லை என் மனைவி தான் பெருசு, நான் தான் தப்புன்னொடனே இவருக்கு முகம் ஒரு மாதிரி எடுத்து, அங்கே மனைவி சொல்லியிருக்கா, இல்லை என் கணவர் தான் கரெக்டு, நான் தான் தப்புன்னு சொல்லியிருக்கார். உடனே அவருக்கு கோபம் வந்து, ரெண்டு பேர் நான் சொன்ன பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறீங்க, உங்களுக்குள்ள என்னமோ ஆயிடுச்சுன்னு திரும்பி போயிருக்காரு. அப்போ தான் தெரிஞ்சது இவருடைய உண்மையான முகம் ஒன்று. இதே மாதிரி தான் எங்கள் குடும்பத்துக்குள் என்னைக்கு மூன்றாவது மனிதர்களை நாம் அலோவ் பண்ணுறோமோ அன்னைக்கு தான் நம்மளுக்குள்ள விரிசல்கள் ஏற்படும். இது நிறைய நபர்கள் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க, நிறைய நபர்கள் அவங்ககிட்ட நான் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், என்றைக்குமே கணவன் மனைவி அவளுடைய இடத்துக்கு நம்ம எப்பவுமே போகக்கூடாது, அம்மா புள்ள அவளோட நடுவில் போகப்படாது, அண்ணா தங்கச்சி, தம்பி அக்கா, அண்ணா தம்பி, அது போன்ற ரிலேஷனுக்குள்ளே நம்ம வந்து என்றைக்குமே மூணாவது மனுஷாட்ட உட்காந்து பேசப்படாது அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருந்தால் அது அம்மா அப்பாவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, இதை நிறைய நபர்களுடைய லைஃப்பில் இப்போ நான் சொல்லும் போதே அவங்கவுங்க லைஃப்பில் நடந்த விஷயங்களை பற்றி நீங்கள் சிந்திப்பீங்க. அதனால் நீங்களே பேசுங்க, உங்களுக்குள்ளே இருக்காங்க, அதனால் நீங்கள் பேசக்கூடிய சமாதானம் தான் என்றைக்குமே அன்பை வெளிப்படுத்தும்னு சொல்லி இன்றைய தினத்தில் இந்த குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு எனக்கு. சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 8/11/2020 சார்வரி வருஷம், ஐப்பசி மாதம், 23ஆம் திருநாள், ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம். இன்றைய திதி அஷ்டமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திராடம். தனுர் ராசி, மகர் ராசி. நல்ல நேரம் காலை
7:45 மணி முதல் 8:45 மணி வரை, ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு ரொம்ப உரியது, ஆதித்ய ஹிருதயம் படிக்கிறது, அதே மாதிரி சூரிய நமஸ்காரங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப விசேஷகரமான நன்னாளாக இன்றைய தினம் உண்டு. பேர்பட்ட அற்புதமான நாள் இன்றைய தினம். ஆக இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறவாளுக்கும், அதே மாதிரி திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுறவாளுக்கும், புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகளை பார்த்துட்டோம். 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, நிறைய விஷயங்களில் நம்மளை நம்மளே பார்த்து சந்தோஷப்படக்கூடிய நல்ல நாள். சில நேரங்களில் பார்த்துட்டோம்னா எடுத்த காரியங்கள் வெற்றியாகும், சின்ன சின்ன விஷயங்களும் பெரிய அளவுக்கு பாராட்டுதல் பெறக்கூடிய அளவுக்கு இருக்கும். மனசில் தோணுன சில இன்ட்யூஷன்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக இருந்துருக்கும், பாசிட்டிவான விஷயங்கள் தான், எதிர்மறையான விஷயங்கள் கிடையாது. ரொம்ப நாள் இருந்த வேண்டுதல்லாம் நிறைவேற்றுவேல், அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வரக்கூடியதாக இருக்கும். பெரியவங்களுக்கு சில மன ஆறுதல் சொல்லக்கூடிய நல்ல நாள். சில நேரம் மன கஷ்டப்பட்டால் மற்றவாளுக்கு சொல்கிறோம், நமக்குன்னா யாரும் சொல்லலையே அப்படின்னு நினைப்பில் இன்னொருத்தர் உங்களுக்கு நல்ல ஆறுதல்கள் சொல்லுவார். இறைவனுடைய பக்தி நமக்கு இன்னும் மனசில் ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எப்பவுமே வேலை செய்யும் போது, சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது சற்று கவனம் என்பது தேவை. புது தொழில் கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். கூட்டு தொழிலில் இருந்தவா தனியாக வரணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். நம்மளுடைய அக்கௌண்ட்டை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணுமே, வரவு செலவு கணக்கெல்லாம் சரியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணி அதுக்குண்டான முயற்சிகள் எடுப்பீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசுர மர்த்தினி வழிபாடு, அற்புதமான வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, நிறையா காரியங்களில் வெற்றி அமோக பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ காலை வேலைகளில் சில நேரங்கள் எல்லா பிரச்சனைகளும் ஏற்படுற மாதிரி உங்களுக்கு டென்ஷன் இருக்கும். அதையே நினச்சி இன்றைக்கி நாள் நம்ம வந்து விட்டுறப்படாது. அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிற ரெண்டு விஷயத்தில் எடுத்துட்டால், நல்ல ரோடு எதிர்மறையான ரோடு, நீங்கள் எதில் போவேல், நல்ல ரோட்டில் தான் நீங்கள் வந்து பிரயாணம் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இன்றைக்கி காலை வேலைகளில் இருக்கக்கூடிய டென்ஷனை நாள் முழுக்க ட்ராவல் பண்ணாதீங்க. சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம வந்து பைபாஸ் பண்ணி அதை தாண்டி நம்ம போனோம்னா நிச்சயம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். தொழிலில் அடுத்தது என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, பிறர் மூலமான வழிகாட்டுதல் இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அற்புதமான எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, ரிஷபராசி அன்பர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. மிதுனராசி நேயர்களே, நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளை பெறுவீங்க. நடக்காதுன்னு நினச்ச காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். உங்களுக்கு தேவையான பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடுவேல். இப்படி செலவாயிண்டே இருக்கே என்ன பண்ணுறது அப்படிங்கிற இன்றைக்கி பேச்செல்லாம் நிறையா எடுப்பேல். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லேருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சுமூகமாக முடியும். மனசில் இருந்த டென்ஷன், அதே மாதிரி மனசில் இருந்தக்கூடிய கவலைகள்லாம் போகும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து இந்த தினத்தில் வேலை செய்வீங்க. சில நேரம் ஆகாத காரியங்கள் ஆயிடும், கலவரப்பட வேண்டியதில்லை, வெற்றிகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களே, வேலை வாய்ப்பு. சார், எனக்கு இந்த வயசுக்கு மேலே யார் வேலை கொடுக்குறா, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குன்னு மனசில் வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு அதுலேருந்து மாறுதல்கள் உண்டு. கவலையே பட வேண்டியதில் வேலை வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயம் உண்டு. இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை இருக்குது. இந்த மார்க்கெட்டிங் சம்மந்தமாக இவாட்ட இந்த இன்றைக்கி பேசியாச்சு சார், இது நடக்கலையேன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கை, இதுலேருந்து இன்னொரு வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு மன ஆறுதல் உங்களுக்குள்ளே ஏற்படுத்திக்கோங்க. நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, திறமை உங்களுக்கு நிறையா இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் போராடுங்க, நிச்சயம் லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நாள் மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடிய நல்ல காரியங்கள்லாம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் மேலே உயரும் போது கீழேருந்து உங்களை வேறு வேறு விதத்தில் சில பேர் பார்த்துட்டிங்கன்னா கீழே புல் பண்ணியிருப்பா, அது கூட இருக்கிறவா கூட இருக்கலாம். அதனால் ரொம்ப அவேர்னஸாக இருக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, பரிசுகள் வந்து குவியக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், சின்ன சின்ன விஷயங்களில் கோவித்து கொள்றதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இடமாற்றம், வேலையிலேருந்து புதிய தொழில், தொழிலேருந்து இன்னும் தொழிலை பெருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தெரிவில். சில காரியங்கள்லாம் 90% நடந்துட்டு 10% மட்டும் இப்படியே தடையாயிட்டே இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை.
அந்த 10% தடையாகும்போது அதை விட்டுட்டு போயிடுறது. அதுலேயே ட்ராவல் பண்ணால் நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பரீட்சையில் வந்து நான் பாஸ் ஆக முடியல, நான் வந்து தடைபட்டுருத்துன்னு நினச்ச காரியம் கவலைப்படாதீங்க, திருப்பி முயற்சி பண்ணுங்கள், நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, திருஆவினங்குடி முருகப்பெருமான் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, கன்னிராசி நேயர்களே, ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா பல விதங்களில் நம்ம வந்து முயற்சி பண்ணலாம். ஒன்று பார்த்துட்டோன்னா வேக வேகமாக செயல்படுறது, இன்னொன்று பார்த்துட்டோன்னா நிதானமாக இருந்து அந்த காரியத்தில் வெற்றி பெறுறது, இன்னொன்று பார்த்துட்டோன்னா அதில் போராடி ஜெயிக்கிறது. இந்த மூன்று விதத்தையும் நீங்கள் ஒன்று சேர்ந்து சில காரியங்கள் எடுத்து பண்ணுவேன், அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் அதை ஜெயித்தே ஆகணுங்கிற விசேஷங்களாக முயற்சி பண்ணுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற பேச்சு திறமை ஜாஸ்தி, எதையும் எப்போவுமே அதை கன்வீன்ஸ் பண்ணி அந்த காரியத்தை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிற அரசியலில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பிஸ்னஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா முயற்சிகள் பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். நம்ம வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு சேர்ந்து செயல்படும் பொழுது நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிருஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 8 நிறம் கருநீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். துளாராசி என்பர்களே, இன்றைய தினத்தில் ஒரு விஷயத்தை 10 பெருக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது. யாரும் எனக்கு உதவியெல்லாம் பண்ணல, நான் தான் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன், யாரும் எனக்கு சப்போர்ட்டிவெல்லாம் பண்ணல, அப்போ யாருமே இல்லை, இப்போ பாருங்கள் எல்லாரும் என்னை சுற்றி இருந்துன்னு இருக்கா, இன்னும் ஜெயிப்பேன் நான், தடங்களாக இருந்தாலும் பரவாயில்லைங்கிற முயற்சி இருந்துட்டு இருக்கும். கொஞ்சம் இடையில அந்த உத்வேகம் குறைஞ்சிடுது, இன்னும் முயற்சி பண்ணால் நிச்சயமாக வெற்றி பெறதுக்குண்டான வாய்ப்புகள், புதிய இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களை பெறக்கூடியதாக இருக்கும். இப்போ அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவா இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் கொடுக்கும். ஒர்க் ப்ரெஷர் நிறையா இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அப்பா ரிலாக்ஸேஷனே இல்லை, எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, போட்டு இந்த ஃபோனை கையில் எடுத்தால் கால் வந்துட்டே இருக்குது, நான் படுறா பாடு எனக்கு தான் தெரியும், தலைவலி ஒத்த பக்கம் இருந்துகிட்டே இருக்குன்னு வருத்தப்பட்டவா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சுவாமி பக்தி மந்திரங்கள்லாம் படிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 8 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாமம் கிருஷ்ண ராம நாமம் விசேஷகரமான நாமம். விருச்சிகராசி அன்பர்களே, உதவின்னு கேட்டு வருவாளுக்கு நீங்கள் உதவி செய்வீர்கள், உங்களுக்கு உதவின்னு கேட்கும்போது நீங்கள் தானாகவே உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். விடாத உழைப்பு நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பெரியவங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பில் அவ இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு தெம்பு அப்படிங்கிறத ரொம்ப நன்னா உணரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. வேலையோட படிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் உண்டு. கிரீன் கார்டு ரெசிடென்சியல் விசா எதிர்பார்த்துட்டு இருக்கிறவா, அதே மாதிரி இங்கேருந்து இங்கே மைக்ரேட் ஆகணும்னு வச்சுருக்கோம், பாஸ்போர்ட் சம்மந்தமாக டாக்குமெண்ட் சம்மந்தமான அந்த பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்டு இருக்கிறவாளுக்கு கிளியரன்ஸ் ஆகும். கடனுக்கு மேலே கடன் வாங்கி ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு வருத்தப்பட்ட வாளுக்கு யாராவது மூலமான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 8 நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி அன்பர்களே, ஒரு காரியத்தை எடுக்கும் பொழுது இந்த காரியத்தை நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டோன்னா நம்ம நிலையிலிருந்து சில நேரம் பேசுவோம், சில நேரங்கள் கோபத்தில் என்ன பேசுவோம் தெரியாது இல்லையா. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிற யாராவது உங்களை பற்றி பேசினாலோ இல்லை யாராவது உங்களை பற்றி சொன்னாலோ அது உண்மையா இல்லையான்னு தெரியாமல் சட்டுன்னு பேசுகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. யதார்த்தமாக சில காரியங்கள் சில விஷயங்கள் நீங்கள் பேசும்போது மற்றவ தப்பாக புரிஞ்சுப்பா, அது எடுத்து விளக்கிறேன்னு சொல்லி நிறைய எலாபரேட்டாக பண்ணாதீங்க, கொஞ்சம் நிதானமாக இருந்து பாருங்கள், நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி அற்புத வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். மூல நட்சத்திரம் இருக்கிறவா பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவா திருமண காரியத்துக்காக முயற்சி பண்ணிடுவாளுக்கு நல்ல முன்னேற்றங்களும் நல்ல செய்திகளும் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 2 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, மணிகண்டன் வழிபாடு விசேஷ வழிபாடு. மகர ராசி என்பர்களே, ஒரு காரியத்தை எடுத்துட்டோம்னா ஜெயித்தே ஆகணுங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ளே இருந்துட்டு இருக்கும். அதுமாதிரி இந்த தினத்தில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து சில காரியங்கள் பண்ணுவீங்க, அதுவும் உங்களுக்கு பெரிய ஒரு கஷ்டமாக இருக்காது.
நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து ஒத்து மொட்டமாக எல்லா காரியத்தையும் எடுத்து பண்ணுவேன். நம்ம இவ்வளோ இருக்கோம், ஆனாலும் ஒரு லெவலுக்கு மேலே நம்மளால் முன்னேற முடியலையே. ஏதாவது வேறு இடத்துல அவமானப்படும் பொழுது வைராக்கியம் வரும் பாருங்கள். அடுத்த நிலைக்கு நான் போனோம், அடுத்த நிலைக்கு நான் போனோம், அது உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். அதே மாதிரி இன்றைய தினத்தில் பார்த்துட்டுன்னா நிறைய சாஸ்திர சம்பிரதாய பக்தி சம்பந்தமான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன். முன்னாடி ஒன்று பேசுவா, நம்ம முன்னாடி பின்னாடி ஒன்று பேசுறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உத்ராட நட்சத்திரத்தில் இருக்க இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. புது டிசிஷன் எதுவும் வேண்டாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, பக்திமயமான தினம். இந்த காரியத்தை நினச்சி நம்ம போராடணும்னா அதுக்கு ஜெயித்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. பொது வேலையாக இன்றைக்கி நம்ம வேலையாக இல்லாமல் மற்றவா வேலையாக ஒரு இடத்துக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வீட்டுக்கு தேவையான துணிமணிகள், அதுமாதிரி கிஃப்டாக நிறைய வரும். இன்றைக்கி கல்யாண நாள், பிறந்த நாள், பிறந்த நட்சத்திர நாள்லாம் கொண்டாடுறவாளுக்கு அருமையான பலன்கள் இருக்கும். வீடு கட்டணும், கிரகப்பிரவேசம் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும், அதே மாதிரி சீமந்த காரியம், இந்த மாதிரி நிறைய விசேஷ விஷயங்களை பற்றி இன்றைய தினத்தில் பேசக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. வேலைவாய்ப்பு இடமாற்றம் நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரும். அந்த வாய்ப்புகளை சரிவர பிடிச்சிக்கிறது நல்ல பலன்களை இருக்கும். உங்களுக்கு சில காரியத்தை மற்றவா குத்தி 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 சொல்லிகிட்டே இருக்கலா, விட்டுருங்க, கொஞ்சம் நிதானமாக இருங்க. அவள் சொல்லிட்டு போட்டு அவளுடைய ப்ராக்டிஸ் அது, அதை நினச்சி நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, உங்கள் வேலை கெட்டுடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி அன்பர்களே, அன்பும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். சில விஷயங்கள்லாம் நம்ம எடுத்து பண்ணுறோம் பாருங்கள், அதெல்லாம் நிறையா ப்ளஸ்ஸாக முடியும். நம்ம 10 பேருக்கு நல்லது பண்ணும்போது இன்னும் நல்ல காரியங்களாக முடியக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எடுக்கிற முயற்சி பலன்களை கொடுக்கும். பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில டிசிஷன்லாம் எடுப்பில் அதெல்லாம் உங்களுக்கு கை கூட்டுறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருந்துருக்கும். சில முயற்சிகள் நல்ல பலன்களையும் மதிப்பு பேறு மரியாதைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்களை பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நிறைய பேருக்கு சார் நீங்க பாதம் சொன்னீங்க, நாங்கள் ரொம்ப நன்னா வாங்கி வச்சுருந்தோம். அதே மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா, பைரவருடைய படம் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சார், பா நிறைய திருஷ்டி இருந்தது, உண்மையாகவே பெரிய ஆச்சரியமாக போச்சு சார் அப்படின்னா, ஒருத்தர் இன்னொரு பெரிய விஷயம் சொன்னேன், சார் நான் மாட்டி வச்சுருந்தேன், ரொம்ப நாளாக சந்தேகம் வந்துருந்தது, இவ தான் சரியில்லை, இவா தான் சரியில்லைன்னு, கரெக்டாகவாவளா அந்த படம் வந்து பொத்துன்னு கீழே விழுது சார், எனக்கே ஒரு பெரிய ஆச்சரியமாக போச்சு, உண்மையாலே அவா தான். இந்த மாதிரி மிராக்கள்லாம் நடக்குமா சார் அப்படின்னு எதிர்பார்த்தவாளுக்கு கூட உண்மையாகவே இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கிறதா இருந்துருக்கு. சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், செல்வங்கள் அதிகரிக்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிக்கு பாசிட்டிவான விஷயங்கள் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம் இல்லையா. இந்த மாதிரி ஏதாவது நிறைய விஷயங்கள் சொல்லுங்கள் சார், நாங்கள் வாங்கிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும்னு சொன்னவாளுக்கு ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன். அதுவும் நமக்கு இப்போ தொடர்ந்து தீபாவளி வரப்போகுது, மகாலட்சுமி பூஜையெல்லாம் நிறையா பண்ணுறோம், நவராத்திரி இப்போ தான் முடிஞ்சுது, இப்போ தொடர்ந்து மகாலட்சுமி பூஜையை தொடர்ந்து பண்ணின்னு இருக்கிறவா நிறையா பேர் இருந்துட்டுருப்பா. வீட்டில் செல்வம் சேர்த்துறதுக்கும் அதுமாதிரி தொழில் ஸ்தாபனங்களில் பாசிட்டிவான எனர்ஜிக்கும் பண வரவுகள் உண்டாக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்களில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ரொம்ப அற்புதமானது என்ன அப்படின்னா அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், கோமதி சக்கரம். இந்த கோமதி சக்கரம் பார்த்துட்டோம்னா ரொம்ப விசேஷமான சக்கரம், அதாவது இந்த கோமதி ரிவர்லேருந்து கிடைக்கக்கூடிய சக்கரம்னு சொல்லுவாங்க. இந்த சக்கரம் தான் அது. இன்றைக்குமே பெருமாள் கையில் இருக்கிறது வந்து சக்கரம், அது ரொம்ப விசேஷமானது. நிறைய சக்கரத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய மந்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இது மகாலட்சுமி திவ்ய கடாட்சம் கிடைக்கிறதுக்கும், அதே சமயத்தில் பார்த்தோன்னா மகாவிஷ்ணுவுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கும் இந்த கோமதி சக்கரம் ரொம்ப விசேஷமானது. இதை வந்து மஞ்சள் அழகாக தடவி இதுக்கு நடுவில் குங்குமம் வச்சுட்டு இது அழகாக ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா சுவாமி ரூமில் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். இது வந்து இந்த கோமதி சக்கரம் வந்து இந்த சக்கரம் இருக்கிற இடத்த மேல் நோக்கிறவாறு வச்சுக்கிறது ரொம்ப நல்லா பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த சக்கரத்தில் ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, 2 சக்கரங்கள் வைத்துக்கிறது குடும்ப ஒற்றுமைகளையும், 4 சக்கரங்கள் வைக்கிறது குழந்தைகளுக்கு விசேஷங்களும், 5 சக்கரம் வச்சுக்கிறது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் செல்வத்தை அதிகரிக்கக்கூடியதாகவும், 8 சக்கரம் வச்சுக்கிறது மேலும் அஷ்டலட்சுமி கடாட்சத்தையும், 9 சக்கரங்கள் வைத்துக்கிறது நவகிரக சாந்தியை கொடுக்கறதுக்காகவும், அதுமாரி 16 சக்கரங்கள் வைத்துக்கிறது
பெரும் செல்வம் கிடைக்கிறதுக்கும் விசேஷகரமாக இருந்துருக்கும்னு சொல்லுவாங்க. என்றைக்குமே இயற்கைக்கு ஒரு யதார்த்தமான சக்தி இருக்குது. இதில் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இதை வைத்து நம்ம பாசிட்டிவான ஜபங்கள் பண்ணும்போது, பாசிட்டிவான மந்திரங்கள்லாம் ஜபிக்கும்பொழுது பார்த்துட்டோம்னா, நம்மளுக்கு அது ரிஃப்ளெக்ஷன் சீக்கிரமாக ஆகும். கோயிலில் இருக்கக்கூடிய விக்கிரகத்துக்கும் அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. ஆக இந்த கோமதி சக்கரம் பார்த்துட்டு நம்ம தொழில் ஸ்தாபனங்களில் வச்சுக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எனக்குமே சக்கரத்துக்கு ஒரு அவ்வளவு பலன்கள் இருக்குது. பெருமாள் கையில் இருக்கிறது பார்த்துட்டோம்னா சக்கரம்தான். அவ்வளோ விசேஷம் வாய்ந்த இந்த கோமதி சக்கரம் நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டுனா 7397394829 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் இந்த சக்கரங்களை நீங்கள் அழகாக வாங்கிக்கலாம். உங்களுக்கு எத்தனை வேணுங்கிறத நீங்கள் கேட்டு ரொம்ப அழகாக வாங்கிக்கலாம். 7397394829 இது ரொம்ப விசேஷகரமான சக்கரம், கோமதி சக்கரம். மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கிறதுக்கு உண்டான கோமதி சக்கரத்தை வீட்டில் வச்சுப்போம். நித்திய பிரகாரம் நம்ம வந்து ஆராதிப்போம். மகாலட்சுமியனுடைய திவ்யமான கடாட்சம் கிடைக்கிறதுக்கு பூஜைகள் செய்வோம், வெற்றிகள் பெறுவோம். மீண்டும் ஆன்மீக தகவலில் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலார்த்த மகேஸ்வர். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.